शंकर हर हर शंकर। नवरात्रि कोलाहल सर्वेश्वर कृपया मीडिया कंपिड़ी अदर वैरस मीडिया नूर नूती और वर्ष वैरस सरान डाकमेंट आना वैरस अभी मटमें वैरस प्रच्ने सालवे मीडिया इमीडियटा उड़ने तक अल्वक नमक वो यूट्यूब फेसबुक वाट्सअप ना मीडिया वादे ना सौक्यच वर्क फ्रम होम वीटल वर्क पड़े पंडिक मट नमक वो मुड़े अंबा नवरात्रि ओवे और कुंद पटपावे अलग कटिटे पटपा मामल सर सर कटिटे ओवे गुल पाड़ी अंत अंबा अब रसिक अलग पड़े वर्तमान और कारण कार्यम मीरी वर्ष नवरात्रि रोम सरणालय महापरिवार अनुग्रह पड़िटा सरणालय इसई विड़ों अब जी आर मामा मनस वे आरमचे वो प्रोग्राम उपन्यासम कचेरी इसई सोल पड़ो इनकी नमक सुचित्रा पाड़ा सुचित्रा बालसुब्रमण्यन पे रोम प्रमादमा फेमसा कुटा तंजावूर कमला मूर्ति रोम हरिकले रोम एक्सपोनेंट रोम तमान हरिकले अब एसेंसिव सब्जा एं सब्जालों अलग सुलवा अलग सुलिक चिं वयस करिकल एपी हरिकल पड़नों मुदल आरम नारायण भज नारायण अब नाम संगीत भजने की जालना पट आरमिपा और पंदी अच्छे वर्ण सरसूड अब वर्णते पाड़ी अद कीर्तन पिया कीर्तन मुर्वर कीर्तन अब अलग पड़वा अंदमि हरिकद लक्षण लक्ष्यम सुचित्रा रोम लक्षण लक्ष्योड़ रोम डेटिकेटिवा पत् महा पत् इनके अंदर सब्जेक्ट को जी आर मामा सुचित्रा इनके सब्जेक्ट पड़परा और ए ग्रेड आर्टिस्ट अगर वो एम एस सुब्लक्ष्मी अवार्ड बाम्बे शनिवान दास बाल युवकला पराधी एल अवार्ड वाक ना पाटल पदमा चांडल राजा राव सर अवार्डा कत्न ना विद्य कण आसिया पाड़ो प्ोग्राम पड़नों अभी वेरियोड़ मनुष्य अंदर ना वो कटे मारे अर पड़कोम अब उड़े नम ग्रहतान विषय और बाक्यम ना ओसन कम ग्रांडा इन प्रमादपो अगर आदरवे यूट्यूब चेनल मूल्यों पड़ रोम इवक्रे निक्च की पकवा किशोर वयलिन वासिका ना मृदंग वासी हरिकद वासीटर मेलटूर भागवत मेला भागवत मेला तेरह परिये पंदल पड़वा ओर चरत्र अंत चरत्रजनवे सर्दा रोम वर्तमान विषय आना पर सतान विषय अलटूर भागवत मेला इन परेसा वेटिक इनके विषय मुख्य अव वाचर विद्वान कचेरी वाचर ना नाम संगीतन वाचर इनके सुचित्रा विषय अरिकद की वाचिक महापरिवा पत्नी मेल सीर सो कचेरी ना उलम पूरा सौख्य सुभिक्षक लोहार संस्था सुखिनो भवन्तु हर हर शंकर जय जय शंकर।
of Parvati Pataye Hara Hara Mahadeva Anjaneya Swami Ki Jai Sadguru Swami Naha Jai Shri Rama லோலினி அன்பே உருவா
சாட்சிகள் வேண்டி அழைத்தோ கூவி ¡Gracias!
அகில லோகத்திற்கும் ஞானத்தை வழங்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு மகோன்னதமான ஒரு திருநாள். நம்ம எல்லாருமே சரஸ்வதி தேவி அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா சரஸ்வதி பூஜைன்னு சொல்லக்கூடிய இந்த மகோன்னதமான ஒரு சுப தினமானது நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இவளுக்கு என்ன பெயர், கலைவாணின்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையோ, அத்தனை கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவள். எல்லா கலைகளும் பலிக்க வேண்டுமே ஆனால் சரஸ்வதியினுடைய ஒரு அனுக்கிரகமானது பரிபூர்ணமா இருக்கணும். அதனாலவோ என்னவோ தெரியாது, சின்ன வயசுல இருந்தே பார்க்கும் பொழுது இந்த கல்வி அப்படின்னு ஒண்ணு சொல்லும் பொழுது அது ஸ்கூல் எஜுகேஷன் ஆகட்டும், இல்ல சங்கீதமாகட்டும், இல்ல ஓவிய சாஸ்திரமாகட்டும், பரத சாஸ்திரமாகட்டும், எது ஒன்று எடுத்துண்டாலும் அதற்கு சரஸ்வதியினுடைய அனுகிரகம் வேணும்னு முதல்ல அவளை பிரார்த்தனை பண்றோம். இன்னும் சொல்ல போனா இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஆயுத பூஜைன்னு ஒரு பெயரும் உண்டு. ஏன்னார் ஒவ்வொரு கலைக்கும் ஒரு ஒரு விதமான ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு. நம்ம எல்லாம் ஆயுதம் அப்படின்னு சொன்னாலே வெப்பன்ஸ் நினைக்கிறோம், அது அப்படி கிடையாது. டூல்ஸ் அப்படின்னு சொல்றத கூட ஆயுதம்னு தான் சொல்லுவா. எப்படின்னார், இப்போ சங்கீதம் கச்சேரின்னு நடக்கிறது, அப்படி பார்க்கிறச்ச இந்த மைக் அப்படிங்கிறது ஒரு டூல். தம்புரா போன்ற வாத்தியங்கள், இசை கருவிகள், மிருதங்கம், வயலின், இது எல்லாம் இருக்கு. இது எல்லாம் கூட ஒரு ஆயுதம் மாதிரி தான், ஒரு டூல் மாதிரி தான். அந்த கலை அபிவிருத்தியாருது இல்லையா, இதெல்லாம் வைத்து கொண்டு அப்போ இவா எல்லாருக்கும் ஒரு பூஜை பண்ணி. ஏன் இவா அப்படின்னு சொல்றேன்னா, சங்கீதக்காரால பொறுத்தவரை அதிலும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா பார்க்கும் பொழுது பக்கவாத்தியமானது அந்த வாத்தியங்களை அவ அது இதுன்னு கூட சொல்ல மாட்டா, அவ்வளவு மரியாதை கொடுப்பா அந்த வாத்தியங்களுக்கு. ஏன்னா சில பேர் சொல்றத கூட பார்க்கலாம், இது இல்லாட்டி எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஜீவனோபாயமே எனக்கு இதுதான் சொல்றவா எத்தனையோ பேர். அதனால அவ ஜீவனை காட்டிலும் முக்கியத்துவம் கொடுக்கறதா பாபா வாத்தியங்களுக்கு. அப்படிப்பட்ட வாத்தியங்களை கூட சரஸ்வதியாகத்தான் பாவிக்கின்றார்கள். காலில் தெரியாத மெதுச்சுட்டா கூட பத்து தரம் அதை கண்ணில் ஒத்திப்போம். ஒரு பேப்பர்ல ஆரம்பிச்சு இசைக்கருவிகள் வரைக்கும், ஏன் கேமராலேருந்து எல்லாத்தையும் வச்சு ஒரு நாள் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா, அப்பேற்பட்ட மகோன்னதமான தினமும் இந்த ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜையான தினம். சரஸ்வதி என்பவள் ஞானத்தை தரக்கூடியவள். அதனால தான் இங்கே புரந்தரதாசர் கேட்கறச்சே எப்படி கேட்கிறார்னார், திவ்ய மத்திய குடுன்னு கேட்கிறார். ஏன்னா கல்விங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும், கலைகள்ங்கிறது எல்லாருக்குமே வரும். ஆனால் அந்த கலையினால் கிடைக்கக்கூடிய ஞானமும் பக்குவமும், கல்வியினால் கிடைக்கக்கூடிய தர்ம சிந்தையையும் நீ தான் கொடுக்க முடியும். ஒன்ன விட்டா வேற யாரும் அதை கொடுக்க முடியாது. அதனால திவ்ய மத்திய குடுன்னு கேட்கிறார் புரந்தரதாசர் இங்க கேட்கும் பொழுது. அப்படி சரஸ்வதியானவளுடைய ஒரு மகாத்மியத்திற்கு ஈடு இணையே கிடையாது. ஒரு சில பேர் கேள்வி கேட்கறது உண்டு, என்னமோ சரஸ்வதியை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறாளே, அந்த அம்மாவை நேரில் பார்க்க முடியுமா, அவளை பார்க்க முடியுமான்னு கேட்கிறவாள்லாம் உண்டு. ஏன் பார்க்க முடியாதுன்னு ஒரு பதிலும் வரும் பின்னாடியே. ஏன்னார் சரஸ்வதிங்கிறவ என்ன பண்றா, அஞ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி சுஞானத்தை நமக்கு தரா. அப்போ நம்மளுடைய குருமார்களும் அதையே தானே நமக்கு பண்றா, நம்மளுடைய அஞ்ஞானங்களையும் நம்மளுடைய குழப்பங்களையும் தள்ளி விட்டுட்டும் நமக்கு சுஞானத்தையும் தெளிவையும் தருகின்றார்கள் ஆச்சாரிய புருஷர்களும் குருமார்களும். அப்போ அந்த சரஸ்வதி பண்றதை இவாள்லாம் பண்றதுனால தான் இவாளையும் சரஸ்வதியின் ரூபமாகவே நம்ம பாவிக்கின்றோம். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய ஹைரக்கியே எப்படி இருக்குன்னா, மாதா, பிதா, குரு, அப்புறம் தான் தெய்வம்னு சொல்றான். ஏன்னா மாதாங்கிறவ அப்பா யாருன்னு சொல்றான் அந்த குழந்தைக்கு, பிதாங்கிறவர் என்ன பண்றார், நல்ல குருவின் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த குருங்கிறவர் என்ன பண்றார், அதனுடைய அஞ்ஞானத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி தெய்வம் யாருங்கிறத காண்பிச்சு கொடுக்கிறார். அந்த ஹைரக்கி அவ்வளவு அழகா போறது. அப்போ குருங்கிறவா தெய்வத்தை காட்டிலும் பெரியவர்களாக இருக்கின்றார்கள், அந்த குருவே சரஸ்வதியின் ரூபமாகவும் இருக்கின்றார்கள். அதுலேயும் நம்மளுடைய ஒரு ஆச்சாரிய பரம்பரை எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லையா. ஞானத்தை தரக்கூடிய சரஸ்வதியின் நாமமானது அவளுடைய சந்நியாச நாமத்தோடு சேர்ந்தே இருக்கு. அதனால அவளும் சரஸ்வதியும் வேறு வேறு கிடையாது. எப்படின்னார், இப்போ பெரியவாளோட பேரே எப்படி இருக்குன்னார், ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி.
यस्य स्मरणमात्रेण यस्य स्मरणमात्रेण यस्य स्मरणमात्रेण चित्तशुद्धि प्रजायते तम् सरस्वतीं जगतां गुरुं श्रीचंद्रशेखरेन्द्र सरस्वतीं जगतां गुरुं श्रीचंद्रशेखरेन्द्र सरस्वतीं जगतां गुरुं शुद्धि प्रजायते श्रीचंद्रशेखरेन्द्र सरस्वतीं जगतां गुरुं तं नमामि तं नमामि तं नमामि 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 बंदा
चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री चंद्रशेखरेन्द्र सरस्वती यार ஒருவருடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணின அந்த மாத்திரமே சித்த சுத்தி பிரஜாயதே சித்தமானது சுத்தி ஆர்தோ அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்ங்கிறார் அப்பேற்பட்டவர் யாரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதிம் ஜகதாம் குரும் ஜகத்திற்கே ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர் ஜகதாம் குருன்னு சொல்ற அதனால அப்பேற்பட்ட ஆச்சாரிய புருஷரான மகாஸ்வாமிக்கு என்னுடைய நமஸ்காரம்னு சொல்ற ஞானமே வடிவமாக இருக்கக்கூடியவர் எத்தனையோ பக்தர்களுடைய அஞ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி சுஞ்ஞானத்தை பரிபூர்ணமா கொடுத்தவர் இதுல என்ன அப்படினு பார்த்தா பரமாச்சாரியால பத்தி ஒருத்தர் இடத்துல நம்ம போய் சொல்றோம் அப்படினா கேக்கறவா அத்தனை பேரும் ஒரு நிமிஷம் அப்படி கைய எடுத்து நமஸ்காரம் பண்ணுவா அவருக்கு ஒரு கான்ட்ரோவர்சியே இருந்தது கிடையாது அப்படி அவ்வளவு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்தது பெரியவா சாட்சாத் பிரபஞ்சத்தின் ரூபமாக இருந்தவர் இருந்திருக்கிறவர் இன்னும் சொல்ல போனா ஏனா எங்கு பார்த்தாலும் சர்வமாக வியாபிச்சிருக்கிறது அவர் தானே அத்வைத்தம் அப்படின்னு சொல்றது தன்னை மறந்து அதுவே தானாகும் தவ வேந்தர்னு சொல்றாப்ல அத்வைத்தம்ங்கிறது பரமாத்மா ஜீவாத்மா வேறு வேறு கிடையாது எல்லாம் ஒண்ணு அப்படின்னா அப்ப அத்தனையுமே அந்த ஆச்சாரிய புருஷர் தானே எல்லாமே அணுவுக்கு அணுவாக இருக்கக்கூடியதும் சரி அகண்ட பிரம்மாண்டமாக சர்வமாக வியாபிச்சிருக்கிறவர் பெரியவா இப்படி ஒரு பக்கம் சொல்லலாம் மற்றொரு பக்கம் பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதை இயக்குவது எது அப்படின்னு பார்த்தா பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் இல்லையா இந்த பஞ்சபூதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஆகாசம் நீர் நிலம் நெருப்பு மற்றும் காற்று இப்படி இந்த ஐந்தும் சேர்ந்தது பஞ்சபூதம் அப்படின்னு சொல்றது பெரியவா இந்த பஞ்சபூத ஸ்வரூபமாக இருந்தார்னு சொன்னால் மிகையாகாது எப்படின்னார் இப்போ முதல்ல ஆகாசத்தை எடுத்துப்போம் ஆகாசம்னா என்ன ஞாபகம் வருது அதனுடைய அந்த விசாலம் நமக்கு ஞாபகம் வருது பெரியவாளை விட விசாலமான ஹிருதயம் யாருக்கு இருந்தது அப்படி ஆகாசத்தினுடைய குணாதிசயம் முழுக்க அந்த ஹிருதயத்துல இருந்தது அவ்வளவு விசாலமான எண்ணங்கள் அவ்வளவு விசாலமான ஒரு ஹிருதயம் இப்படி ஆகாசம்னு சொல்லலாம் அடுத்தாப்ல நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது நீராக எப்படி இருந்தார்னா கிளேசங்களோட குழப்பங்களோட பல பேர் வருவா கெட்ட எண்ணங்களோட கூட வருவா அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒரு ஜலம் போல சுத்தி பண்ணினார் இல்லையா எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் அந்த ஜலமானது அந்த அழுக்கெல்லாம் தள்ளிண்டு போயிடும் இல்லையா சாக்கடையாக இருந்தால் கூட அந்த சாக்கடையை தாண்டி ஜலமானது ஓடி வரும் பொழுது சாக்கடை கூட சுத்தமாயிடுறதுன்னு சொல்லுவான் அப்படி நம்மளுடைய அதர்மமான எண்ணங்களையும் கிளேசங்களையும் சுத்தி பண்ணக்கூடிய நீராக அவர் இருந்தார் ஆணி வேறாகவும் இருந்தார் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அடுத்தாப்புல நெருப்பு எதுல நெருப்பா இருந்தார் பக்தர்களிடத்துல ஒருபோதும் நெருப்பா இருந்தது கிடையாது ஆச்சாரத்துல நெருப்பா இருந்தார் ஆச்சார அனுஷ்டானங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அதுல ஒரு காம்ப்ரமைஸே இல்லாத நெருப்பு மாதிரி அக்னி மாதிரி அவ்வளவு சுத்தத்தோடு இருந்தவர் மகாஸ்வாமி அடுத்து பார்க்கும் பொழுது நிலம் இந்த நிலத்தினுடைய பெருமையே என்னன்னு பார்த்தா பொறுமை தானே அப்போ பக்தர்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகளோ பெரிய பெரிய தவறுகளோ எதுவாக இருந்தாலும் அதை பொறுமையா அதை ரொம்ப அழகா பொறுத்துண்டார் பொறுத்துண்டது மட்டும் இல்லாத அவ பண்ணின தப்ப பொறுமையா அவளுக்கு சுட்டி காண்பித்து இனிமே இந்த தவறு பண்ணாதீங்கோன்னு அவளை தர்ம வழியில் நடத்தியவரும் பெரியவர் இப்படி நிலத்தினுடைய பொறுமையே ரூபமாக இருக்கக்கூடியவர் சாந்தமே ரூபமாக இருக்கக்கூடியவர் அடுத்தாப்புல காற்று காற்று அப்படின்னா எப்பேற்பட்ட காற்றுனார்
எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு போற காற்று கிடையாது, எல்லாரையும் அரவணைச்சுட்டு எல்லாருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு தென்றல் போல காற்றாக இருந்தவர் இல்லையா. எவ்வளவு கஷ்டத்தோட போவா, ஒவ்வொரு பக்த சரித்திரங்கள் அவருடைய பக்தர்கள் அப்படின்னு எடுத்துட்டு பெரியவாளுடைய அந்த லீலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த சரித்திரங்களை படிக்கும் பொழுது, ஒவ்வொருத்தர் கஷ்டத்தையும் அவர் எப்படி நிவர்த்தி பண்ணி அவளுக்கு சுகத்தை கொடுத்தார் அப்படிங்கறத பார்க்க முடியறது. அப்படி சுகத்தை கொடுக்கும் பொழுது அழகான காற்றாக பெரியவா இருந்திருக்கா. இப்படி பஞ்சபூத ஸ்வரூபமும் பெரியவாவும் வேறு வேறு கிடையாதுன்னு நம்ம சொல்ற அளவுக்கு எத்தனையோ அவருடைய வாழ்க்கையில லீலைகள் எல்லாம் நடந்திருக்கு. அதுல சில லீலைகளை இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க இருக்கின்றோம். அவருடைய சரித்திரமானதை ஸ்மரணம் பண்ணினாலும் சரி, ஸ்ரவணம் பண்ணினாலும் சரி, பவித்திரமாயிடுவோம் நம்ம எல்லாருமே. எண்ணங்கள் எல்லாம் சுத்தியாடுதுன்னு சொல்றார். எண்ணில் அடங்காத நர்த்தவம் தான் செய்த 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 மண்ணுலகமாதர்கள் அனுதினம் போற்றிடும் உபதேசம் பண்ண போறாங்கிறது முன்கூட்டியே அவளுக்கு ஒரு உணர்வு இருந்திருக்குமோ என்னவோ தெரியாது. அந்த பேர் அவருக்கு பொருத்தமா அமைஞ்சது. அப்படி சின்ன வயசுலேயே ஒரு பீட்டாதிபதியாக பொறுப்பெடுத்துண்டு எத்தனையோ விஷயங்களை கிரகிச்சுண்டார். பெரியவாளோட பல லீலைகள் உண்டு. இந்த பால்ய லீலைகள் பார்க்கும் பொழுது சந்நியாசம் அவர் வாங்கினதுக்கு அப்புறம் அத்தனை விஷயம் கத்துண்டார்.
அதுல சில பேர் சொன்னது கூட உண்டு. பெரியவாளுக்கு சொல்லி கொடுத்து தான் எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இயற்கையிலே அவருக்கு அவ்வளவு விஷயம் தெரியும். ஏன்னா சாட்சாத் அந்த சங்கரனே தானே வந்திருக்கார். அப்புறம் என்ன? அப்போ அதுல ஒரு ஆச்சரியமான லீலை உண்டு. பைங்கா நாட்டு பெரியவான்னு சொல்லுவா. மகாஸ்வாமி அவர் பேரை சொல்ல மாட்டார். பைங்கா நாட்டு கணபதி சாஸ்திரிகள்ங்கிறது அவருடைய பெயர். அப்போ ஆச்சாரியாளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுக்கறது ஒரு வழக்கம் காவிரி தீரம் கும்பகோணத்துல. அப்போ ஒரு சமயம் அவர் பாடம் நடத்திட்டு இருந்தார். பெரியவா என்ன பண்ணிட்டு இருந்தார்? அப்படியே உட்கார்ந்துட்டு கேட்டு இருக்கார். அவர் நடத்துறத கேட்டு இருக்கார். வழக்கமா எப்படின்னு பார்த்தா நம்ம போய் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவ நமக்கு சொல்லி கொடுப்பா இல்லையா. ஆனா இங்க எப்படின்னா இவர் ஆச்சாரியன் இல்லையா, அதனால பைங்கா நாட்டு பெரியவா இவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். அப்படி பாடம் போயின்னு இருக்கு. அடுத்த நாள் பைங்கா நாட்டு பெரியவா வந்தாளாம். அப்படி பெரியவா வந்துட்டு சொல்றா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்னாரா நமஸ்காரம் பண்ணிட்டு. பாடம் பாதி போயின்னு இருக்கே அப்படின்னாராம் பெரியவா. இவர் சொல்றார், இல்ல ஸ்தித பிரஜ்ஞ அப்படிங்கிறது இல்லாத வாளுக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். இது சொன்ன உடனே பெரியவாளுக்கு அவர் என்ன பண்ணினார் முந்தின தினம்ங்கிறது தெரிஞ்சு போயிடுத்து. பொதுவா இந்த ஸ்தித பிரஜ்ஞ அப்படின்னு சொல்றதுக்கான லட்சணங்கள் சொல்லுவா. ஒன்னு என்னன்னு பார்த்தா, கத்தி கையில இருக்கும். அந்த கத்திய கையில சும்மா வச்சுக்காத இப்படி கீறிண்டே இருப்பா சில பேர். அதே போல அரிச்சதுன்னா சொரியாத இருக்கணும், ஆனா சொரிஞ்சுட்டே இருப்பா. அது போல மணல்ல உட்காந்தா உடனே என்ன தோணும், அந்த மணல்ல இப்படி கைய வச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்க தோணும் நமக்கு இல்லையா. அப்போ முதல் நாள் பெரியவா என்ன பண்ணிருக்கா, மண்ணு தானே உட்காந்துட்டு கத்துக்கிறச்சு, அதுல இப்படி கைய வச்சுட்டு ஏதோ பண்ணிருக்கா. அது பைங்கா நாட்டு பெரியவா எப்படி புரிஞ்சுட்டு இருக்கா, இவர் பாடத்தை கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுட்டார். ஆனா பெரியவா அப்ப கூட வினயமா சொல்றாராம், இல்ல நான் பாடத்தை கவனிச்சேன், நீங்க வேணும்னா நேத்து இதுல இருந்து கேட்டு பாருங்கோளே அப்படின்னாரு. அப்போ பைங்கா நாட்டு பெரியவாளும் என்ன பண்றா, சொல்லுங்கோங்கிற. பெரியவா என்ன பண்றா, அத்தனையும் மடமடமடமடமடமடன்னு சொல்றார். இவர் சொல்லி கொடுத்ததுக்கெல்லாம் மீறி இன்னும் பல விஷயங்களை சொல்றாராம். பைங்கா நாட்டு பெரியவா ஆச்சரியப்பட்டு போயிட்டா மகாஸ்வாமி இப்படி சொல்றத பார்த்து. ஆச்சரியப்பட்டவர் என்ன பண்ணார், திரும்ப எழுந்துட்டார், நமஸ்காரம் பண்ணிட்டார், உத்தரவு வாங்கிக்கிறேன்னாராம். ஏன் நான் எல்லாம் சரியா சொன்னாப்புல தானே இருக்கு அப்படின்னாராம் பெரியவா. பைங்கா நாட்டு பெரியவா சொன்னாலாம், முதல்ல சொன்னேன் சொல்லி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், சொல்லி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா இப்ப என்னன்னா சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லைன்னு தோணுது. ஏன் தெரியுமா, பொதுவாக நீர் என்பது மேலேந்து தான் கீழே விழும், ஆனா பூமியிலேருந்து பிரவாகமா இந்த பக்கம் இப்படி ஆப்போசிட் சைட்ல அடிக்குமானா, உங்கள்ட்ட இருந்து இன்னைக்கு நான் அத்தனை விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கேனே, அதனால இப்பவும் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்னு சொல்றேன்னு. அப்ப பெரியவா சொல்ற, இல்ல இல்ல அதெல்லாம் குருமுகமா கத்துக்கணும் அப்படின்னு. ஆச்சாரியாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு குருவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத பெரியவாளுடைய பல லீலைகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிலும் சரஸ்வதிங்கிறவளை முதல் நாள் நம்ம கொண்டாடுறோம், ஆதி குருவானவளை சரஸ்வதி பூஜை அன்னைக்கு. அடுத்த நாள் விஜயதசமி அன்னைக்கு நம்ம கலையை கத்துட்டோம்னா அந்தந்த கலைக்கான குருமார்களுக்கு நமஸ்காரம் பண்றதுங்கிறத நிச்சயமா பண்ணணும். அவளுடைய அனுகிரகம் இல்லைன்னா நம்மெல்லாம் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. இதை பெரியவா பல இடத்துல சொல்லியிருக்கா, குருவினுடைய ஒரு மகிமை அப்படிங்கறது. அப்பேற்பட்ட பெரியவா அவளுக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு பார்த்தா, கள்ள கல்மிஷம் இல்லாத குழந்தைகளை கண்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தைகளோட அவருடைய லீலைகள் எல்லாம் பார்க்கணுமே, அத்தனை அழகா இருக்கும். நமக்கு உருக்கமாகவும் இருக்கும், சில நேரத்துல வியப்பாக இருக்கும், சில நேரத்துல நல்ல ஒரு சிரிப்பா சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கும். இந்த பால கண்ணனுடைய லீலைகள் எப்படி இருக்குமோ அது போல பெரியவா குழந்தைகள்கிட்ட பண்ணின லீலைகள் எல்லாம் இருக்கும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பரமானந்தத்தை நமக்கு தருது. அப்போ பெரியவா தேனம்பாக்கத்துல இருந்துட்டு இருக்கிற சமயம் விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அன்றைய தினம் மகா கணபதி. எல்லாரும் அன்னைக்கு என்ன பண்ணுவா, களிமண்ல மகா கணபதிய அப்படி வச்சு பூஜை பண்ணுவாளோ இல்லையோ, அதே மாதிரி தேனம்பாக்கத்திலயும் ஒரு மகா கணபதி பண்ணிருந்தாளாம். பெரியவா வந்து பார்த்தார், மகா கணபதி மெகா கணபதியா இருக்கார், அவ்வளவு பெருசு நல்ல ஜம்மன் இருக்கார், கொழு 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 கொழுன்னு அழகா இருக்கார் அந்த பிள்ளையார். அதை பார்த்த உடனே பெரியவாளுக்கு சந்தோஷம் ஆயிடுதான். எப்படி குழந்தைகளுக்கு எல்லாம் பெருசா எதையாவது பார்த்தா ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ, அந்த பிரம்மாண்டமா பார்த்துட்டா அதுகளுக்கு ஒரு சந்தோஷம், இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஆனந்தம் அடையும் குழந்தைகள் எல்லாம். அது மாதிரி பெரியவாளுக்கு இந்த மெகா சைஸ் பிள்ளையார பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமா இருந்ததான்.
அப்ப சட்டுன ஒரு எண்ணம் ஸ்புரிச்சதாம் அவருக்கு. அவர் சொல்றார், இந்த பேர் இந்த பிள்ளையார் சைஸுக்கு ஒரு மோதகம் பண்ணி நிவேதனம் பண்ணினா என்ன அப்படின்னாரா. பெரியவா கேட்டுட்டா இல்லைன்னு ஆறாவது சொல்லுவாளா என்ன? சொல்லத்தான் முடியுமா அந்த சன்னிதானத்துல? சொல்ல முடியாது. அப்போ அங்க இருக்கிறவா ஆஹா அப்படின்னாலாம். பெரியவா அதை சொன்னா, சொன்ன உடனே என்ன பண்ணினா, அவ போய் அதற்கான திரவியங்கள் எல்லாம் சேகரிச்சு நன்னா அந்த பிள்ளையாருக்கு ஏத்த மாதிரி எப்படி முக்குருணி பிள்ளையாருக்கு வைப்பாளோ அது போல பெரிசா ஒரு மோதகமானதை தயார் பண்ணினாலாம். அந்த மோதகத்தை எதுல தயார் பண்ணினான்னு பார்த்தா ஒரு பெரிய அண்டா. அந்த அண்டாக்குள்ள நம்ம நின்னா நம்மளே மறைஞ்சு போயிடுவோம். அந்த அளவுக்கு பெரிய அண்டா, அந்த சைஸ்ல ஒரு மோதகம். அழகா அப்படி பண்ணி நாலு பேர் அதை தூக்கிட்டு வராளாம். திருவாரூர் வெங்கட்ராமையர்னு இருந்தார், அவருடைய தலைமையில இதெல்லாம் நடக்கிறது. அப்போ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வர, அந்த அண்டாவை எடுத்துட்டு நாலு பேர் வந்தாளாம். வந்த அப்படி அழகா கொண்டு வந்து வைக்கிறா பிள்ளையார் முன்னாடி. வச்ச உடனே பெரியவாளுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா அந்த மோதகத்தை பார்த்த உடனே, பார்த்துருக்கேளோ இந்த மாதிரி இதுவரை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேளே, இப்படி ஒரு மோதகத்தை பார்த்துருக்கேளான்னு சின்ன குழந்தைகள் எப்படி சந்தோஷப்படுமோ அது போல சந்தோஷப்படுறாளாம். நிவேதனமும் ஆச்சு. அதாவது பெரியவா இது சொல்லும் போதே நாழி ஆயிடுத்து. அவர் சொல்லி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இந்த நேவேத்தியம் எல்லாம் முடிச்சு அன்னைக்கு சாப்பாடு போடுறச்சு 5 மணிக்கு மேல ஆயிடுறதான் சாயந்தரம். அப்போ எல்லாரும் சாப்பிட்டுருக்கா, சரி இவ்வளவு பெரிய மோதகத்தை அழகா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க போறா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுதான் அங்க இல்லையா, பெரியவாளுக்கு வேற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அவர் சொல்றார், இது இருக்கட்டும், மற்றதெல்லாம் நீங்க பரிமாறுங்கன்னு விட்டார். அதனால எல்லாருக்கும் அன்னைக்கு வந்த அடியார்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, சின்ன சின்ன மோதகம் கொழுக்கட்டை அது எல்லாம் நிவேதனம் ஆயின்னு இருக்கு. அது எல்லாம் அவளுக்கு சாப்பாடுல போட்டிருக்கா, பிரசாதமாக அவளுக்கு எல்லாம் ஆயின்னு இருக்கு. அப்போ இந்த மோதகம் சுமார் ஒரு 8 மணி இருக்கும். பெரியவா கூப்பிட்டாளாம். கூப்பிட்டு என்ன சொல்றா, நம்போ இருக்கிற இடத்துக்கு பின்னாடி ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கோ இல்லையோ அப்படின்னாரா. ஆமா இருக்கு. இந்த சின்ன பசங்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்பா, கோவிலை சுத்தி சுத்தி வந்துட்டு குழந்தைகள் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் மோதக்கம்லாம் நல்லா சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியாது. அதோடு இல்லாத இப்ப 8 மணி ஆயிடுத்தோ இல்லையோ, எல்லாம் சுவாமி புறப்பாடோட அது அது போயிருக்கும் கோஷ்டியா. பிள்ளையார் பின்னாடி ஒரு 10 குழந்தைகள், முன்னாடி ஒரு 10 குழந்தைகள்னு எல்லாம் சந்தோஷமா போயிருக்கும் ஊர்வலத்துக்கு. நீங்க என்ன பண்ணுங்கோ, கண்டும் காணாத இந்த மோதகத்தை கொண்டு அந்த பிள்ளையார் கோவில்ல வச்சுட்டு வந்துடுங்க, அந்த குழந்தைகள் அது அப்புறமா சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே இவாளும் என்ன பண்ணினா, அந்த மோதகத்தை எடுத்துட்டு போய் அந்த கோவில்ல வச்சுட்டு வந்துட்டாளாம். இந்த பசங்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டு, ஆஹா பிள்ளையார் நமக்கு மோதக்கம் அருள் பண்ணிருக்காரு போல இருக்கு, ஆச்சரியமா இவ்வளவு பெரிய மோதக்கம் வந்திருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டது மட்டும் இல்லாத அது விதவிதமா கதைகளா கட்டி அவாளுடைய எண்ணங்களுக்கு ஏத்தாப்புல இந்த மோதக்கம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஒன்னொன்னு ஒரு ஒரு விதமான கதையை சொல்லி கடைசியில இந்த கதையை நடத்தினவர் காதுக்கே அது வந்து விழர்தான். சந்தோஷப்படுறார். இதுல பெரியவாளுடைய என்ன குணம் தெரியறதுன்னா, இதுல முதல்ல பார்க்கும் பொழுது அந்த ஸ்வயம், அதாவது தனக்கு வேணும் அப்படிங்கிறது அருந்து போய் அந்த துறவர நிலையானது எப்பேற்பட்டது அப்படிங்கிறது தெரியறது. ரெண்டாவது பார்த்தா, நன்னா தெரியற மாதிரியே வச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாமே அப்படி சொல்லல, கண்டும் காணாத வச்சுட்டு வாங்கோங்கிறார். அதாவது திருட்டுத்தனமா இல்லையா, வழக்கமா திருட்டுத்தனமா எடுக்கிறது தான் பழக்கம், இங்க கொடுக்கறது வழக்கம் இல்லையோ. இதெல்லாம் பெரிய வாழ்க்கைந்து தானே நம்போ எத்தனை விஷயங்கள் ஒன்னொன்னத்தையும் பார்க்கிறோம். அதாவது அந்த ஹிருதயமானது ஆகாசம் போல விசாலமாக இருந்தது, அந்த குழந்தைகளும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு. எப்படி ஒரு மோதக்கம் இல்லை ஒரு கொழுக்கட்டை அப்படின்னு எடுத்துட்டா, அந்த கொழுக்கட்டையோட வெளிமாவால் அதுக்கு டேஸ்ட் கிடையாது இல்லையோ, அதுல இருக்கக்கூடிய பூரணம் அப்படிங்கிறது தான் அதனுடைய ருச்சிக்கே காரணமாக இருக்கு. அது போல பெரியவாளோட மனசு அந்த பூரணம் போல அவ்வளவு ருச்சியானது. அந்த பூரணன் பரிபூரணனாக இருக்கக்கூடியவர், அப்பேற்பட்ட பரிபூரணன் இந்த மோதகத்தை கொடுத்து எல்லாருக்கும் பரிபூரணமான ஒரு ஆனந்தத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இப்படி குழந்தைகளோட பல லீலைகள் அடுத்தாப்புல பார்க்கும் பொழுது, ஒரு சமயம் பெரியவாளுடைய வழக்கமா பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு லீவு நாள் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே குழந்தைகள் எல்லாம் பஸ்ல வருவாளாம். ஸ்கூல் பஸ்ல டீச்சர்ஸ் வச்சு அழைச்சிட்டு வருவா. வழக்கமா குழந்தைகளுக்கு என்ன கொடுப்பார், எப்ப குழந்தைகள் வந்தாலும் வெறும் கையோட வாழ அனுப்பவே மாட்டார், ஏதாவது அவசியம் கொடுத்துதான் அனுப்புவார் குழந்தைகளுக்கு. அப்படி வழக்கமா அவர் கொடுக்கக்கூடியது வாழைப்பழம் கற்கண்டு இதெல்லாம் கொடுக்கறது, அதுதான் வழக்கமாக இருந்தது. அன்றைய தினம் என்ன பண்ணினாராம், எல்லாம் சொல்லிடுவா இல்லையா, நாங்க குழந்தைகளை அழைச்சிட்டு வரோம்னு டீச்சர்ஸ் முன்னாடியே ஆபீஸ்க்கு கூப்பிட்டு சொல்லிடுவா.
அப்போ பெரியவா அன்னைக்கு என்ன சொல்றா, இன்னைக்கு பழங்கள் வாண்டான்னாராம். பழங்களுக்கு பதிலா பின் என்னன்னார், நெல் பொறி எடுத்துட்டு வந்து வைங்கன்னு சொன்னார். நெல் பொறி எடுத்துட்டு வந்து வைக்கவும் அப்படின்னு சொல்லவே இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து இறங்கித்து. அப்போ பெரியவா என்ன பண்றா, ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் நன்னா பேசுவா. பெரியவா எல்லார்ட்டையும் கேள்வி எல்லாம் கேட்கறது உண்டு. அந்த குழந்தைகிட்டையும் பேரை கேட்பார், பதில் சொல்லும் எல்லாம். அதுல கிறிஸ்டியன் பேர் இருக்கும், முஸ்லீம் பேர் இருக்கும். ஆனா கூட அந்த குழந்தைகள்ட்டெல்லாம் அவ்வளவு வாத்சல்யமா நடந்துட்டு எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுப்பார். எந்த விதமான ஒரு பயசும் இருந்ததே கிடையாது அவருக்கு. அப்படி அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பிரசாதத்தை கொடுக்கறச்ச நெல் பொறிய கொடுக்கறாராம். எல்லாருக்கும் ஒரே யோஜனையா இருக்கு, ஏன் வழக்கமா பெரியவா வந்து வாழைப்பழம் தானே கொடுப்பான்னு உள்ள மனசுல நினைச்சிட்டு இருக்கா அங்க இருக்கிற வாழலாம். அப்போ அந்த ஸ்கூலோட டீச்சர் அம்மா, அந்த அம்மா வந்து சொல்றாளாம், யார் ரேஷன் வந்தாலோ, ஆஹா பெரியவா மாதிரி யாருமே கிடையாது, என் மனசுல நான் வேதனைப்பட்டுண்டே வந்தேன், ஏன்னா இப்ப ஒரே ஜாண்டிசம் அதுவுமா இருந்துருக்கு, நிறைய குழந்தைகள் அதுல இருந்து இப்பதான் பழைச்சு வந்திருக்கா, அதனால இவாளுக்கெல்லாம் வாழைப்பழமே கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ரூல் போட்டிருக்கா. அப்படி இருக்கிறச்ச பெரியவா பிரசாதமோ வாழைப்பழமாகத்தானே இருக்கும். இந்த குழந்தைகள் அதை எப்படி ஸ்வீகரிச்சுப்பா, அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துடுத்துனா என்ன பண்றதுன்னு கிளேசப்பட்டுண்டே வந்தேன். ஆனா முற்றும் உணர்ந்த ஞானி இல்லையா அவர், இந்த குழந்தைகளுக்கு வாழைப்பழத்தை கொடுக்காத நெல் பொறிய கொடுத்துருக்கார் அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும். அத்தனை குழந்தைகளுக்கும் சந்தோஷம், நன்னா கை நிறைய நெல் பொரிய வாங்கிட்டு பெரியவா பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுட்டு போறதாம். அப்படி பல குழந்தைகள் வந்து பெரியவாளை பார்க்கறது உண்டு. மேனா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவாளுடைய பல்லக்கில் அவர் பல இடங்களுக்கு செல்வார். அப்படி செல்லும் பொழுது குட்டி பசங்களெல்லாம் பார்த்தா நிறுத்திய சமயங்களில் பேசுவார். அப்போ அங்கே ஒரு சின்ன பொண்ணா, அந்த பொண்ணை பார்த்துட்டு உன் பேர் என்னன்னு கேட்டாரோ, அது சொல்லித்தான் தீபா அப்படின்னு சொல்லித்து. அது சின்ன குழந்தை இல்லையா, அதுலும் பெரியவா வேற கேட்கறான். உடனே ரொம்ப சத்தமா சொல்லாதேக்கி மெல்லமா கீச்சுன்னு ஒரு குரல்ல தீபா அப்படின்னு சொல்லித்தான். பெரியவா உடனே என்ன சொல்றார், நீ சொன்னது என் காதுல விழல, கொஞ்சம் பலமா சொல்ல உன் பேர அப்படின்னு. உடனே அது என்ன பண்ணித்தான், தீபா அப்படின்னு சொல்லிட்டு டி ஃபார் டாங்கி, இ ஃபார் எக், இ ஃபார் எலிஃபென்ட், பி ஃபார் பீப்புள், ஏ ஃபார் ஆண்ட் அப்படின்னா தான். இதை கேட்ட உடனே பெரியவா பிரமிச்சு போயிட்டா. இந்த குழந்தை பேரை சொல்ற அழகு ஒரு தினசா இருக்கே நன்னா இருக்கே அப்படின்னு பார்த்து இன்னும் அந்த குழந்தைய இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி, அப்பா பொழந்து கட்டுறியே நீ, சூப்பரா இப்படி சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல ஆனா உன் பேரோட இந்த டாங்கி எக்கெல்லாம் சேர்க்கணுமா சொல்லு. டி அப்படின்னா அதுக்கு நான் வேற ஏதாவது உனக்கு சொல்லி தரட்டுமா, இனிமே நான் சொல்லித்தர மாதிரி சொல்றியா அப்படின்னா. உடனே இந்த குழந்தை என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டது, இருக்கின்றாளோ அந்த தெய்வமே தேவின்னு சொல்றார். கோவில் நீ போய் பாக்குறியோ இல்லையோ, பாத்திருக்கியா அப்படின்னாராம். ஓ பாத்திருக்கேனே, அவதான் அம்மா, அந்த அம்பாளுடைய நேம் தேவி, அதனால டி ஃபார் தேவி அப்படின்னு சொல்லு. அடுத்து ஐ ஃபார் இளங்கோன்னு சொல்லி கொடுத்தாராம். இளங்கோனா, இளங்கோங்கிறவர் தமிழ்லேயே ரொம்ப ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான பொயட்ரி கொடுத்தவர். இந்த பொயட்ரினா அது சாதாரண பொயட்ரி கிடையாது, கண்ணகியை வச்சு அவ்வளவழகா அந்த பொயட்ரி, அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டதாம். இது சொல்றது அதை உனக்கு முழுக்க சொல்றதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது, நீ அப்பாவை புஸ்தகம் வாங்கி சொல்ல சொல்லு, படி, அதுல உனக்கு எல்லாம் இருக்கு. அந்த பொயட்ரியை எழுதினவர் இளங்கோ வடிகள், அதனால இளங்கோன்னு சொல்லு. டி ஃபார் தேவி, ஐ ஃபார் இளங்கோ அப்படின்னு சொல்லு. அடுத்து பி வந்தது, பி ஃபார் அப்படின்னது பிரகலாதன்னு சொல்லுனார். ஓ ஓ தட் பக்தி பாய்னோ எனக்கு தெரியும் அப்படின்னதான் அந்த குழந்தை. உடனே யார் பக்தி பாய்னா, அந்த பையனோட பக்திக்காகத்தானே சுவாமியே சிங்கமா வந்து அவ அப்பாவை வந்து கில் பண்ணினாரே அப்படின்னு சொல்லித்தான் அது அந்த குழந்தை. உடனே பெரியவா சொன்னார், பரவாயில்லையே இந்த கதையெல்லாம் நீ நன்னா தெரிஞ்சு வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லி பேஷ் அப்படின்னாராம். அப்போ பி ஃபார் பிரகலாதன்னு சொல்லு அப்படின்னார். அடுத்து என்ன சொன்னார், ஏ அப்படின்னு உடனே ஏ ஃபார் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாராம். ஆஞ்சநேயான்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னா, யாரு, ஹனுமான். ஆ ஹனுமான் தெரியுமே, அந்த ராமாயணத்துல வருமே ஹனுமான், அவர் தானே அப்படின்னா. கரெக்டு, ரொம்ப ரொம்ப கரெக்டு, அதனால ஆஞ்சநேயான்னு ஏக்கு அது சொல்லு அப்படின்னார். அதாவது ஒரு குழந்தையோட மைண்டில் கூட அந்த வயசுலேயே அந்த ஸ்பிரிச்சுவல் எண்ணங்கள், அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை பேரில் கூட சொல்லி வச்சிருக்கார். எப்படி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது அப்படின்னா, அதை நீரில் கலந்து கொடுக்கும் பொழுது அது ஈஸியாக இருக்கு இல்லையா,
அதுபோல இவர் இந்த சின்ன குழந்தைக்கு பொறுமையா அத்தனையும் சொல்லி கொடுக்கிறார். இப்ப சொல்லு D for தேவி, I for இளங்கோ, P for பிரஹலாதா, A for ஆஞ்சநேயா, இப்படி நினைமே சொல்லுவியா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஒரே சந்தோஷம், உடனே ஆரம்பிச்சு கொடுத்து ரைம்ஸ் மாதிரி அங்கேருந்து ஆரம்பிச்சுதான், டி ஃபார் தேவி, ஐ ஃபார் இளங்கோ, பி ஃபார் பிரஹலாதா, ஏ ஃபார் ஆஞ்சநேயா அப்படின்னு ரைம்ஸ் மாதிரி சொல்லி துள்ளி குதிக்கிறதாம். உடனே பெரியவா என்ன பண்ணினார், ஒரு கல்கண்டு எடுத்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்தாராம் கல்கண்ட குழந்தைக்கு. அது துள்ளி குதிச்சுண்டு போச்சு. ஒரு குழந்தை தானே, இதுக்கு சொன்னா என்ன புரியும் அப்படின்னு இல்லாத அந்த வயசிலேயே அந்த குழந்தைக்கு ஆன்மீக எண்ணத்தை ஊற்றுறது எவ்வளவு முக்கியங்கிறத இதுல நமக்கு காண்பிச்சிருக்கார். இதை ராமகிருஷ்ண பரமஹம்சரும் பல இடங்கள்ல சொல்லியிருக்கார். அதாவது பலாப்பழம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ருச்சியானது இல்லையா, அந்த பலா சுளைகள் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஆனா அந்த பலா சுளையை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம், அந்த பலா பழமானது பெருசா இருக்கும், வெளியில முழு 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 முழா இருக்கும், அதை நறுக்கிறதே ஒரு விதமான கஷ்டம். சரி, நறுக்கிறதுக்கு அப்புறம் அப்படி உடனே எடுத்து சாப்பிடலான்னா முடியாது, ஏன்னா அதுல அங்கங்க ஒட்டிக்கும். கையில பலாப்பழத்தை எடுத்து வெட்டும் பொழுது அந்த சக்கை எல்லாம் கையில ஒட்டிக்கும், பிசு பிசுப்பு போகவே போகாது. அதனால என்ன பண்ணுவா நம்ம பெரியவாள்லாம், நறுக்கிறச்ச கையில எண்ணெய் தடவின்றுவா. இந்த பலாப்பழத்தை வெட்டிட்டு உடனே கையில எண்ணெயை தடவிண்டு அதுக்கப்புறம் அந்த சுளைய எடுப்பா. அப்போ அந்த பிசு பிசுப்பானது வந்து கையில ஒட்டிக்காது, பலா சுளையும் நன்னா டேஸ்டா சாப்பிடலாம். அது மாதிரிதான் இந்த குழந்தைகள் அப்படிங்கிற வாளுக்கு எப்படி புரிய வைக்கணும்னார், எப்படி அந்த பலாப்பழத்துடைய தோற்றம் இருக்கோ அது போலத்தான் இந்த லௌகீகம் அப்படிங்கிறது உண்டு. அந்த லௌகீகத்திலிருந்து விலக்கி உள்ள இருக்கக்கூடிய ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய சுவையான பலாச்சுளைய குழந்தைகள் எடுத்துக்கணும் அப்படின்னா, சின்ன வயசுலயே எப்படி எண்ணெயை தடவிட்டு கையில விடுறோமோ அது மாதிரி சின்ன குழந்தையா இருக்கிறச்சேயே பக்திங்கிற எண்ணெய் அவளுக்கு தடவி விட்டுடணும். அப்படி தடவி விட்டுட்டா அதன் பிறகு அவ லௌகீகமான விஷயங்களையோ அதர்ம சிந்தையிலையோ போக மாட்டா, பக்தி மார்க்கத்திலேயே மூழ்கி இருந்து இறைவன் என்னும் சுவையான அந்த பலாச்சுளை அவ அனுபவிப்பா அப்படின்னு சொல்றார். அதைத்தான் கிட்டத்தட்ட பெரியவா இங்கு பண்ணிருக்கா. அடுத்தாப்புல பார்க்கும் பொழுது ஸ்ரீசைலத்துல பெரியவா முகாமிட்டு இருக்கிற நேரம், காசி பலதரம் யாத்திரை போயிட்டு வந்தார். அந்த காசி யாத்திரை போயிட்டு வரும் பொழுது ஸ்ரீசைலத்துல முகாம், அன்றைய தினம் சந்திர கிரகணம், நல்ல பௌர்ணமி, அதனால பூஜைகள் பண்ணணும்னு நினைக்கிறார். பாதாள கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு எமர்ஜென்சி பர்ணசாலைன்னு சொல்லுவா, திடீர்னு அமைக்கிறது அந்த எமர்ஜென்சி பர்ணசாலையில பூஜைகள் எல்லாம் பண்றது அப்படின்னு அவருடைய வழக்கமான நியமங்கள் எல்லாம் பண்றார். பொதுவாவே குழந்தைகள்கிட்ட ரொம்ப வாத்சல்யம் வச்சுட்டு இருக்கிறவர், வழக்கமா அவர் கூட வருவா நிறைய பேர், இந்த பார்ஷாதிகள் எல்லாம் வருவா. ஆனா அவாளெல்லாம் கூட கரடுமுரடான காடு பாதையில அழிச்சுட்டு வருவார். ஆனா இங்கு குழந்தைகளுக்கு அப்படின்னா சுத்து பாதையா இருந்தா கூட பரவாயில்ல, சௌகரியமா குழந்தைகள் வரட்டும் பாரா, எப்பொழுதுமே ரயில்லையோ அப்படிதான் அழிச்சுட்டு வர சொல்வாராம். அப்போ ஸ்ரீசைலம்க்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ரூட் அப்போ கிடையாது. ஆனா பசங்கள் எல்லாம் ஆசைப்படுறது பெரியவாளோட போய் ஸ்ரீசைலம் போகணும்னு ஆசைப்படுறது. பெரியவாளும் என்ன பண்றா, சரி குழந்தைகள் வரட்டும் அப்படின்னு அழிச்சுட்டு போறார். அங்கத்தான் இத்தனையும் நடக்கிறது. அப்போ இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த எமர்ஜென்சி பர்ணசாலையில அங்க இருக்கணும். மேல மலை மேல திடீர்னு ஒரு பர்ணசாலை மாதிரி அமைச்சிருக்கணும்னா குளிரும் இல்லையா குழந்தைகளுக்கு, பிஞ்சு குழந்தைகள். அதனால பெரியவா என்ன பண்ணினாலாம், நல்ல பழுத்த கணபாடிகளுக்கு அவள் எல்லாரையும் கௌரவிக்கிறதுக்காக சால்வை வச்சிருப்பா. அந்த சால்வை எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்னத்தையும் குழந்தைகளுக்கு கொடுக்க சொன்னாராம். பெரியவா அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் அதை கொடுத்தார். இதை போத்துட்டு நீங்க எல்லாம் இருங்கோ அப்படின்னு சொல்ல இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஏன்னா பெரிய கணபாடிகளுக்கு கொடுக்குற சாலை நமக்கு கொடுத்துருக்காளே அப்படின்னு இந்த வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதா. எல்லாம் அதை வாங்கிட்டு திருப்தியா இருந்துருக்கிற சமயத்துல இவ அங்கேருந்து பாதாள கங்கைக்கு வரா. அங்க வரும்போது என்ன ஆச்சு, ஒரு பழுத்த கணபாடிகளே வரார். பெரியவா என்ன பண்றா, கணபாடிகள் வேத விற்பன்னர்கள், வேத நிபுணர்கள் எல்லாம் வரும்பொழுது, வேத வித்துக்கள் எல்லாம் வரும்பொழுது உடனே அவளை கௌரவம் பண்ண சொல்வார். இப்ப மேனேஜர் இருக்கார், அவரை கூப்பிட்டு சொல்றார், இவருக்கு சால்வையை போட்டு அவரை கௌரவம் பண்ணுங்கன்னு. இங்க என்ன இருந்ததுன்னா, இது எமர்ஜென்சி முகாம் இல்லையா, அதனால அவ்வளவு சால்வைகள் எல்லாம் கொண்டு வரல. ஆனா பெரியவாட்ட சொல்ல முடியுமோ சால்வை இல்ல பெரியவான்னு சொல்ல முடியாது, அவர் சொல்லிட்டார். அதனால அந்த மேனேஜர் என்ன பண்ணாரா, அவருக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஷால் கொடுத்ததே அப்படின்னு. உடனே போய் ஒரு பையன் வந்து ஷாலை வாங்கிட்டாரா, நீ கொஞ்சம் கொடுப்பா, உன் ஷாலை நான் வேற ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஷாலை வாங்கிட்டு வந்து அதை இவருக்கு கொடுத்தாச்சு, கௌரவம் பண்ணி இந்த கணபாடிகளும் கிளம்பியாச்சு. அதன் பிறகு பெரியவா பூஜைக்கு போயாச்சு.
இந்த பையன் சின்ன பசங்களுக்கெல்லாம் குளிர் அவ்வளவா ஒரு விஷயமா பொருட்படுத்த மாட்டா அசதி இருந்ததுனால அது பாட்டுல தூங்கி போயிடுதான் அந்த குழந்தை. மத்ததெல்லாம் போத்திட்டு தூங்குறது இதுக்கு போர்வை இல்லை, அப்படியே தூங்கி போயிடுது இந்த குழந்தை. ஆனா பெரியவாளுடைய திருஷ்டியா என்னன்னு சொல்றது, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா தெரியும் இவர் சமாளிச்சுதான் இங்க பண்ணிருக்காருங்கிறது பெரியவாளுக்கு நல்லா தெரியும். பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு, கிட்டத்தட்ட நடுராத்திரி நேரம் ஆயிடுத்து. அப்போ அந்த மேனேஜரை கூப்பிட்டு கேட்டாராம் ஷாலுக்கு என்ன பண்ணினேன்னு கேட்டாலும். அப்போ அவர் வேற வழி இல்லாத உண்மையை சொல்லிட்டார். பெரியவா சொல்றா அதெல்லாம் வாஸ்துவம் தான், ஆனா எல்லா குழந்தைகளையும் இருக்கு, இந்த குழந்தைகிட்ட இந்த மட்டும் வாங்கினா அது நியாயமோ? அந்த குழந்தை எல்லார்கிட்டையும் இருக்கு, நம்மள்ட்ட மட்டும் இல்லையே, நம்மளோடத மட்டும் வாங்கிட்டாலுன்னு வேதனைப்படாதா சின்ன குழந்தை? அந்த பிஞ்சு மனசு என்னாருது? அதோடு இல்லாத குளிராதா அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமான்னு பெரியவா சொல்லும் பொழுது அடுத்து பெரியவா என்ன சொல்வான்னு இவர் யூகிக்கிறார். ஏதாவது சொல்லிட்டு போறார், அந்த குழந்தைக்கு இந்தா என்னோட சால்வையை கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளுக்கு குளிர்த்துனா என்ன பண்றதுன்னு மேனேஜர் யோசிச்சாராம். உடனே அவர் என்ன சொல்றார், பெரியவா என்னிடத்துல ஒரு கம்பளி இருக்கு, அதனால என்னுடைய சால்வையை நான் அந்த குழந்தைக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னாராம். அப்ப கூட பெரியவா என்ன சொல்றா, சரி அந்த ஷாலை கொண்டு போய் போடு, ஆனா குழந்தை தூங்கின்னு இருக்குனா எழுப்பாது. பாவம் அசதியில தூங்கின்னு இருக்கும் அந்த குழந்தை, எழுப்பாத, நைஸா போய் அதை போத்தி விட்டுட்டுவான்னாராம். சத்தம் இல்லாத போத்தி விட்டுடுவான்னா. அடுத்த நாள் கார்த்தால குளிர்ல படுத்துட்ட குழந்தை கார்த்தால எழுந்துக்கிறச்ச கத கதன்னு நன்னா இருக்கு. அதாவது மத்த குழந்தைகளுக்கெல்லாம் கிடைச்ச ஷாலை விட உயர் ரக ஷால் இது, நன்னா கத கதன்னு. உடனே அதுக்கு புரியல, இவரும் கேக்குறாராம் என்ன போர்வை வந்து கொடுத்தா, உனக்கு ஷால்வை வந்து கொடுத்தா அப்படின்னார். அப்போ அந்த குழந்தைகிட்ட நடந்ததெல்லாம் சொன்ன உடனே அது அவ்வளவு ஆனந்தப்பட்டதான். அப்படி சின்ன குழந்தையின் மேல என்ன ஒரு காருண்யம் அவருக்கு, இந்த காருண்ய மழையை என்னன்னு சொல்ல முடியும்? குழந்தை தானே எப்படியோ போகட்டும் அப்படின்னு நினைக்கல, எல்லா குழந்தைகளுக்கும் பாகுபாடு இல்லாத இருக்கணும் அப்படின்னு. இதே போல இன்னொரு சமயம் என்னாருது, அவர் பெரியவா மடத்துல இருக்கிற சமயத்துல ஒரு அம்மா வந்து அவரை தரிசனம் பண்றா, ஒரு ஏழை பாட்டி. அந்த பாட்டி சொல்றா, ஏதோ எனக்கிட்ட பழைப்பு அப்படின்னு பார்த்தா அப்பளம் வடா இதெல்லாம் பண்ணி வித்துருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. ஏழைங்கிறத சொல்லாத சொல்றா. இப்போ பெரியவா என்ன பண்ணினா உடனே ரெண்டு புடவை எல்லாம் வச்சு கொடுக்குறார். இவா திரும்ப சென்னை போகிறதுக்கான ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாளாம். இப்போ அந்த பாட்டி கேட்குறாளாம், மடி செஞ்சு ஒன்று கிடச்சதுன்னா சந்தோஷமாக இருக்குங்கிறான். சரின்னு பெரியவா ஒரு புன் உருவலோட மடி செஞ்சியும் கொடுக்குறார். அடுத்து அந்த அம்மா ஒரு ருத்ராட்ச மாலை பெரியவா கையால் கிடைக்கலாமே அப்படிங்கிறச்ச ஜபமாலை தந்த குருநாத்தாங்கிற மாதிரி அந்த அம்மா கதையும் கொடுக்குறார். எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பினவளுக்கு மனசில் திருப்தி இல்லையாம், ஏதோ ஒரு கவலை நிரடிண்டே இருக்கு. சரின்னு போன அம்மா திரும்பி வந்தாளாம். திரும்பி வந்து பெரியவாள்கிட்ட சொல்றாளாம், தயக்கத்தோட சொல்றா, பெரியவாளுக்காக மடிமடியா அப்பளாமும் வடாமும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன், பெரியவா அதை ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னு கேக்குறாளாம். பெரியவா சொல்றா, மா இந்த உலகத்துல வேதம் வாழணும், வேதம் சௌக்கியமாக வாழ்ந்தால்தான் லோக க்ஷேமமாக இருக்கும், இந்த வேதம் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ இடத்துல சின்ன குழந்தைகள் எல்லாம் இங்கே வந்து சேர்க்க சொல்லியிருக்கேன், என்னுடைய முகத்திற்காகவும் என்னுடைய ஒரு வாக்குக்காகவும் அவா எல்லாம் அந்த பெரியவாள்லாம் அவா குழந்தையில இங்கே வேத பாட்டசாலையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கா. அந்த வேத பாட்டசாலை பசங்கள் எல்லாம் சின்ன காஞ்சிபுரத்தில் மடத்துல இருந்து படிச்சுருக்கா. அந்த குழந்தைகள் எல்லாம் அப்பளம் வடாத்தை பார்த்து பல வருஷங்கள் ஆயிருக்கும், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இது பெரிய விஷயமா இருக்கும். அதனால அங்கே சுந்தரம்னு சமையல் பண்ணுறவர் இருப்பார், அவர்கிட்ட போய் இந்த அப்பளாத்தையும் வடாத்தையும் கொடுத்து அந்த குழந்தைக்கு பொறிச்சு போட சொல்லு, அந்த குழந்தைய சாப்பிட்டுட்டுமே, என்கிட்ட குழந்தையில கொண்டு வந்து விட்டதுக்கு இதுவாது அந்த குழந்தைகளுக்கு கிடச்சிட்டு போகட்டுமேன்னாரோ. இவர் வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லலை. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு கொடுக்கறத விட எனக்கு உயிராக இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தா அது இன்னும் வசதி இல்லையோ அப்படின்னு சொல்லி அந்த அப்பளம் வடம் எல்லாத்தையும் குழந்தைகள்கிட்ட கொடுத்து விட்டார். அப்போ அந்த பாட்டி நினைச்சிருந்தாலாம், இதை விட யாரு கருணையோட இருக்க முடியும், கருணை விழிகள் கனிவுடன் நோக்கிட, கருணை விழிகள் கனிவுடன் நோக்கிட, கரங்கள் அன்புடன் ஆசியும் நல்கிட, கருணை கனிவுடன் நோக்கிட, கரங்கள் அன்புடன் ஆசியும் நல்கிட, இருப்பத மலர்கள் இன்னல்கள் கலைந்திட, ஆ
இருப்பத மலர்கள் ஏனல்கள் களைந்திட திருவாய் மலரும் அருளுரை பொழிந்திட. அந்த அம்மா நினைச்சிருந்தாளாம் பெரியவாளுடைய ஒரு கருணைக்கு ஈடு இணையே கிடையாத அவளுக்கும் பரம திருப்தி ஏற்பட்டதாம். அதே போல பல சமயங்கள்ல இங்க ஒரு சமயம் சென்னை வந்திருந்தப்போ அப்போ நிறைய இடத்துக்கு பெரியவா போறது வழக்கம் உண்டு. சில பேர் கிரகத்துக்கு போவார், பூரண கும்ப மரியாதை எல்லாம் வச்சு பெரியவாளுக்கு ஜாம் ஜாம் எல்லாம் நடக்கும். அப்போ பெரியவா அப்படியே போயின்னு இருக்கா, ஒரு தெருவில் போயின்னு இருக்கா ஒரு சின்ன பையன். இந்த சின்ன பையனுக்கு இவர் எப்படி போன உடனே என்ன ஏதுன்னு கேட்டிருப்பான் போல இருக்க. அவள்லாம் சொல்லியிருப்பா, பெரியவா வா, யாராத்துக்கு வராளோ அவளுக்கு நிறைய நல்லது நடக்கும், அதனால அவள் அப்படியே போயின்னு இருக்கா, ஒருத்தராத்துக்கா போயின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அனுகிரகம் பண்ணுறதுக்கு போயின் இருக்கான்னு சொல்கிறான். உடனே இந்த பிஞ்சு மனசில் தோணித்தான், ஆஹா இவர் நம்பாத்துக்கு வந்தால் நன்னா இருக்குமே அப்படின்னு தோணித்து. சின்ன குழந்தை பெரியவான்னு கூப்பிடணும்லாம் தெரியாது, நேராக போச்சா, சார் சார் எங்காத்துக்கு வாங்கோலே அப்படின்னு கூப்பிட்டனா, சார் சார் எங்காத்துக்கு வாங்கோ, இங்கேருந்து கிட்டதான் நம்பா வாங்கோலே எங்காத்துக்கு வந்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னா. கூட இருக்கிறவாள்லாம் பார்க்குறா, இது என்ன இந்த குழந்தை, சரியான சட்டை கூட இல்லை பாவம், ஏதோ ஒரு சட்டை போட தெரியாத பட்டன் கோணால் மணால்னு போட்டுன்னு இருக்குது. ஆனால் மனசில் மட்டும் இந்த பெரியவா ஆற்றுக்கு வரணுங்கிற எண்ணம் அவ்வளவு கொட்டி இருக்கு அதற்கு. அதனால் விடாத துரத்தின் வருது, சார் 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 ப்ளீஸ் வாங்கோ, சார் சார் எங்காத்துக்கு வாங்கோலே வாங்கோலே அப்படின்னு கூப்பிடுறதான். இப்படியே இது அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் இது சார் சார்னு கூப்பிடுறது, மற்றவாள்லாம் தள்ளிப்போ தள்ளிப்போன்னு அந்த குழந்தைய தள்ளி விட்டுருக்கா. ஆனால் இவாள்லாம் நினச்சிட்டுருக்கா பெரியவா காதில் இதெல்லாம் விழாது, ஏதோ கூட்டத்தில் இது துணுண்டுக்கு இருந்துட்டு சார் சார்னு கத்தின் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டுருக்கா. அப்போது இது கூடவே வருது, அந்த கூட்டத்தோடையே கூட வருது, சார் சார் தோ வந்து கொடுத்து வாங்கோ. அப்போது ஒரு இடத்துல வந்து முட்டுறது, லெஃப்ட்டு போகணும் ரைட்டு போகணும், சார் சார் தோ வந்துட்டு தோ தோ இந்த முடம் தான் வலது பக்கம் வந்தேன்னா முனையில் இருக்கிறான் தான் எங்கா வாங்கோ 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 அப்படின்னு கூப்பிடுறதான். ஒரு நிமிஷம் பெரியவா நிறுத்தினாராம், நிறுத்துட்டு இப்படி பார்த்துட்டு சாரா எங்கன்னு கேளு அப்படின்னாராம் பெரியவா, சாரா எங்கன்னு கேளு அப்படின்னு. உடனே அத்தனை பேரும் திடீர்னு அந்த குழந்தை போய் அம்மாட்ட சொல்றது, அம்மா வாசலில் பாரு சார் வந்திருக்கார் அப்படிங்கிறது. அவள் அம்மாவுக்கு சாருன்னு உடனே யாருன்னு புரியலை. விறுவிறுன்னு வந்து பார்த்தா சாக்ஷாத் நடமாடும் தெய்வம் கண் முன்னாடி அனுகிரகத்துக்கு நின்றுருக்கு. துடிச்சு போயிட்டாலாம் கண்ணில் தார தாரையாக ஜலம் கொட்டுறது. செய்வது யாதென்று அறியாமல் அந்த அம்மா உணர்ச்சி பிரவாகம் தாங்க முடியாத உள்ள விறுவிறுன்னு போனாலாம் பூரண கும்பம் எல்லாம் என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு புரியலை. பெரியவா வந்ததே சந்தோஷம், பெரியவா பெரியவான்னு அப்போது அந்த சின்ன குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணினாராம். பெரியவா கேட்டது தான் அழகு, சாரா எங்கே இருக்குன்னு கேளு அப்படின்னாராம். அந்த குழந்தை சார் சார்னு கூப்பிட்டதை அவர் ஸ்வீகரிச்சுட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் யார் எப்படி கூப்பிடுறாங்கிறத பொருட்படுத்தினதில்லை. அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய பிரியத்தையும் வாத்சல்யத்தையும் பக்தியை மட்டுமே தான் பெரியவா பார்த்தான். அப்படி அவருடைய லீலைகளை விஸ்தாரமாக சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை லீலைகள், கணக்கில் அடங்காத பல லீலைகள் உண்டு. இருந்தாலும் பிரபஞ்சமே ஸ்வரூபமாக வியாபித்திருக்கக்கூடியவருடைய ஒரு அனுகிரகத்தினால இந்த சரணாலயம் அவளுடைய ஒரு அற்புதமான மெஷரில் இன்றைய தினம் பெரியவாளை பற்றி ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணினதுக்கு அத்தனை பேருக்கும் அனந்த கோட்டி நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு. அதே போல் இன்றைய தினம் எனக்கு பக்கவாத்தியம் வாச கிஷோர் அவர்களுக்கும் பாபநாசம் குமார் சார் அவர்களுக்கும் என்னுடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு. இந்த சரித்திரத்தை இந்த அளவுக்காவது பண்ண வச்ச என்னுடைய குருமார்கள், முதல்ல என்னுடைய பாட்டி கலைமாமணி தஞ்சாவூர் ஸ்ரீமதி டிஆர் கமலாமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு. ஸ்ரீ கணேஷ சர்மா மாமா அவர்களுக்கும், கோவிந்தபுரம் ஸ்ரீ பாலாஜி பாகவதர் மாமா அவர்களுக்கும் என்னுடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு. அவருடைய பாதத்தை சரணாகதி அடைவோம். லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்துன்னு இன்னைக்கு இருக்கிற இந்த கலையபரங்கள் எல்லாம் விலகி பழையபடி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், பெரியவா அதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, அமர் ஜோதி குரு பாதம் அடி ஒன்றில்லாத பாதம், அமர் ஜோதி குரு பாதம் அடி ஒன்றில்லாத பாதம், அமரர்களும் அடைந்தறியா ஆனந்த குரு பாதம், பெருவாரி மதங்கள் எல்லாம் போற்றும் குரு பாதம், பெருவாரி மதங்கள் எல்லாம் போற்றும் குரு பாதம், வேதாந்த சாரம் மதாய் விழ
கலேசங்கள் யாவும் கடந்து நிற்கும் குரு பாதம் கலதேசங்கள் யாவும் கடந்து நிற்கும் குரு பாதம் கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களி கூட்டும் குரு பாதம் எல்லார்க்கும் இடம் அளிக்கும் ஏகாந்த குரு பாதம் எல்லார்க்கும் இடம் அளிக்கும் ஏகாந்த குரு பாதம் எல்லார்க்கும் இடம் அளிக்கும் ஏகாந்த குரு பாதம் வல்லாரும் வரதனுமே வணங்கிடும் குரு பாதம் வல்லாரும் வரதனுமே வணங்கிடும் குரு பாதம் சத்குரு சுவாமினஹ ஜெய்.